சிம்சன் எவ்வளோ பெரிய கோபக்காரன், பெரிய கோபக்காரன். அவன் கோபத்தை பார்த்து மாமனாரே மருமகனை மாத்திட்டாரு. நேற்று நீ தான் மருமகன், இன்னைக்கு இந்த அவர் தான் மருமகன்ட்டார். அடுத்து ஒய்ஃப் என்ன செஞ்சிட்டா, ஹஸ்பண்டை மாத்திட்டா. இஸ்ரேல் ஜனங்கள் லீடரே மாத்திட்டாங்க. என் போயிட்டு வரேன், அடுத்த வாரம் வேற பாஸ்ட் பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. அன்பானவர்களே, சிம்சன் என்னடா சே பைபிளோட வரேன், ஆளை மாத்திட்டேன் சார், டாய் என்ன ஒன்று எல்லாம் மாத்திட்டேன். எவன் வேணாலும் எதையும் மாத்தட்டும், நான் மட்டும் என் சிம்சனை மாத்தவே மாட்டேன். ஏன் நாமத்துக்காக தான் நான் செய்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாமம்னா கேரக்டர். உன்னை ஆசீர்வதிக்கிறது உன் கேரக்டருக்கு இல்லை, நான் தான். அதான் சொன்னேன், உனக்கு கூட நாய்க்கு கடிக்க வந்தாலும் சரி அது பாவண்ட அடிபட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறியே. அப்போ எனக்கு ஒன்றை புரிஞ்சுக்க முடியாதா? எதிர்மறையாக பேசும்போதோ இல்லை பயப்படும் போதோ பதறும் போதோ எவ்வளவு நல்ல தேவன், அவரோ ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? இதை புரிஞ்சுக்கங்க சார், புரிஞ்சுக்கங்க சார், உங்களால கூட அவரை திருப்ப முடியாது சார். ஆமீன் சொல்லுங்க சார். எவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சத செஞ்சாரா இல்லையா? நான் பெரிய பாவி சார், நான் பெரிய பாவி. ஆனா என்ன ஊழியக்காரர் நான் ஒரு முடிவு எடுத்தாரு, ஆனாலும் எவ்வளவு பாவங்களை வாழ்க்கையில் நான் செஞ்சிருக்கேன், இவ்வளவு பாவம் பண்ணிட்டான், சரி இவனை விட்டு வேற ஒருத்தர் ஊழியக்காரன் அவர் எடுக்கவே இல்லை பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கட்டும், அவனைத்தான் ஊழியக்காரன் கொண்டு வரணும். அவரை திருப்பத்தக்கவன் யார்? யோபு, யோபு வந்து தர்சீஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டான். நினிவேக்கு டிக்கெட் எடுங்கன்னா தர்சீஸுக்கு எடுத்துட்டான். எடுத்து யார், யோனா, சாரி யோனா டிக்கெட்டை மாத்தி எடுத்துட்டான், நேரா போயிட்டான். கத்த நினைச்சா 100 யோனா. ஆனா தேவன் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் விசை யோனாவுக்கு உண்டாயிற்று. தேவனை மாத்த முடியாது. சிம்சன் எவ்வளவு பெரிய கோபக்காரன், பெரிய கோபக்காரன். அவன் கோபத்தை பார்த்து மாமனாரே மருமகனை மாத்திட்டாரு. நேத்து நீ தான் மருமகன், இன்னைக்கு இந்த அவர் தான் மருமகன்ட்டாரு. ஆமா, ஆனா எங்க மாமனாரெல்லாம் அப்படி கிடையாது, அவர் வேற வந்திருக்காரு, நாங்க மாத்தலை விட மாட்டோம், அது மாத்திரம் போய் தூக்கிட்டு வந்துருவோன்ற மாதிரி மருமனை மாத்திரான்ட்டேன். அடுத்து ஒய்ஃப் என்ன செஞ்சிட்டா, ஹஸ்பண்டை மாத்திட்டா. இஸ்ரேல் ஜனங்கள் லீடரே மாத்திட்டாங்க. என் போயிட்டு வரேன், அடுத்த வாரம் வேற பாஸ்ட் பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. அன்பானவர்களே, சிம்சன் என்னடா சே பைபிளோட வரேன், ஆளை மாத்திட்டேன் சார், டாய் என்ன ஒன்று எல்லாம் மாத்திட்டேன். எவன் வேணாலும் எதையும் மாத்தட்டும், நான் மட்டும் என் சிம்சனை மாத்தவே மாட்டேன். அவரும் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல காரியங்களை எதுவும் மாற்ற முடியும், எதுவும் மாற்ற முடியாது. ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டிருக்கு. ஆமென், 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 ஆமென். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அடுத்து அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், செய்வார், செய்வார். அவரை பார்த்து ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் யார்? அவன் கெட்டவன், அவனை இதை செய்றீங்க, அவன் தப்பா பேசணும், அவனை இதை செய்றீங்க, உங்களால் கேட்க முடியுமா? யாராச்சும் நாள் ஃபெய்த் டீச்சர் தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி போய் ஏசுநாட்ட நாங்கள் வேற மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறோன்னு போய் ஆசீர்வதிக்கிறீங்க அப்படின்னா, தம்பி நீ பிரசங்கம் பண்ணுறக்கெல்லாம் ஆள் கிடையாது, வேண்டாம் நாளையிலேருந்து இதை பிரசங்கம் பண்ணிக்க போ. இந்த அங்கே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் பா, ராணியூரில், அவனை பார்த்து பிரசங்கத்தை கட்டு சார். நம்ம பிரசங்கம் பண்ணுறப்படலாம் அவர் இருக்க மாட்டார் சார், அவர் எப்படி இருக்காரோ அதை பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிருந்தோம். அவர் என்ன பேசலாம் ஆசீர்வைப்பேன்னு சொல்லும் போது நம்ம போட்டு இப்படி பேசாத அப்படி பேச, அதுதான் மதம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். தொடர்ந்து வாசிங்க, அதிர்ச்சியான வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு, வாசிங்க. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் அவர்கிட்ட இருக்கான், கையை தட்டி வந்து அவருக்கு ஆமென். நமக்கு தெரியாத இப்படி நிறைய விஷயம் அவர்கிட்ட இருக்கு. ஆமா, நிறைய விஷயம் அவர்கிட்ட இருக்கு. நிம்மதியாக தூங்க, காலை எழுந்திரிச்சு கும்பிடுவோம், ஃபில்டர் காப்பியை போட்டு குடிச்சிட்டு இல்லை பல்ல விளக்கிட்டு கூட குடிச்சிட்டு அப்படியே போங்க. இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நம்ம ரொம்ப ஒரு ஓரமாக அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். சில மேட்டரெலாம் பேச நம்ம இருதயம் என்ன செய்யாது? தாங்காது. அவ்வளோ நல்லவர் தேவன். எவ்வளோ நல்லவர், அவ்வளோ நல்லவர் தேவன்.